ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி 2022 ஜிகே க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். டிகிரி ஸ்டாண்டர்டில் மருது பாண்டியனினுடைய தலைமையிடம் எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சிறுவாயல் அப்படிங்கிறதா மருது பாண்டியனினுடைய தலைமையிடம். ரெண்டாவது, வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ரோலோ கில்லஸ்பி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம். ஒரு சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடில் வந்து சிறுகதைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜெயகாந்தன், ஆன்சர் வந்து அக்னி பிரவேசம். ரெண்டாவது மௌனி, ஆன்சர் வந்து அழியா சுடர். நெக்ஸ்ட்டு புதுமை பித்தன், ஆன்சர் வந்து சாப விமோசனம். நெக்ஸ்ட்டு கூப்பா ராஜகோபாலன், ஆன்சர் வந்து விடியுமா. பாவை பாடியவாயால் கோவை பாடுக என இறைவன் யாரிடம் உரைத்தார்? ஆன்சர் வந்து மாணிக்க வாசகர். லிரிக் பாடல்கள் என்று எவகை பாடல்களை குறிப்பிடுகிறோம்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, தன் உணர்ச்சி பாடல்கள். அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். ரெண்டாவது, வங்காளத்தினுடைய கவர்னராக பணியாற்றியவர். மூணாவது, சென்னை மாகாணத்தினுடைய முதல் அமைச்சராக 1937 ஆனார். மேற்கண்ட கூற்றுகள் யாரை விவரிக்கிறது? ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி. 1843 ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் வங்கி. காக்கா கலேல்கர் ஆணையம் எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் வந்து, பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளினுடைய கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணவும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவு 46. பின்வரும் கூற்றுகளில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சரியானது எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, பி. அதாவது சுயமரியாதை இயக்கம் சமூக சுதந்திரத்தின் மீதே அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது. நெக்ஸ்ட்டு, ஜவஹர்லால் நேரு தன்னுடைய தமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவின் 90% தீப்பெட்டி பங்களிப்பினை செய்வதால் சிறிய ஜப்பான் என்று குறிப்பிட்டது. ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து, சிவகாசி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம். அட்டவணை 1, அட்டவணை 2 கொடுத்துருக்காங்க. அதிக அளவு வருவாய் வளர்ச்சி. ஆன்சர் வந்து, மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய வருடாந்திர வளர்ச்சி வீதம். ரெண்டாவது, வருவாய் பகிர்வில் பாலின பாகுபாடு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கினி குணகம். பாலின பிராந்திய ஏற்றத்தாழ்வு. ஆன்சர் வந்து, மொத்த மாநில உள்நாட்டு தலா உற்பத்தி. நாலாவது, அதிக அளவு மொத்த வருவாய் மற்றும் உற்பத்தி. ஆன்சர் வந்து, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.